இது nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதாவது புறத்தேற்ற நுண்முறைகளை பத்தி பார்க்கலாம். இச்சோதனைகள்ல திட்டமான அமைப்பு கொண்ட சில பொருட்கள் சோதிக்கப்படுவோருக்கு காட்டுறாங்க. அதுல அவரோட கற்பனைய ஓட விட்டு ஒரு புதிய அமைப்பை வந்து அவரு உருவாக்க முயல்றாங்க. உதாரணமா ஒரு கதையை சொல்றது, மைத்தடங்களை விளக்குதல், அதே மாதிரி கட்டுப்பாடு இல்லாத ஒரு சொற்களை இணைக்கிறது, சில வார்த்தைகளை கொடுத்துட்டு அதை ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறது. இப்ப இந்த நம்ம கனெக்ஷன் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட காகிதம் அல்லது பிளாஸ்டிக் போன்ற சில பொருட்களை வந்து உருவாக்குது, படம் வரைகிறது, அப்புறம் பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு திட்டமான அமைப்பற்ற இந்த பொருட்களை வந்து அவரு விளக்கும் போது அவரு தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ இல்லைன்னா சென்டிமெண்ட்ஸ் வந்து வெளியே காட்டுறாரு, அதை வந்து அவரு ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஒருவர் வந்து ஒரு பொருளை காண்றாரு, அதனால இந்த விளக்கங்களை பகுத்து ஆராய்ந்தால் விளக்கம் கூறியவருடைய ஆளுமை பண்புகளின் தன்மை வந்து வெளிப்படும். இந்த புறத்தேற்று நுண்முறைகள் வந்து மூணு முக்கிய வகையா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, புலன்காட்சி நுண்முறை, அப்புறம் புலன்காட்சியை பயன்படுத்தி பொருள் உரைக்கும் நுண்முறை, அதுக்கப்புறம் உருவாக்கிடும் நுண்முறை. இந்த மூணு முறைகள் இருக்கு. அதுல புலன்காட்சி நுண்முறைனா மைத்தடம் போன்ற தூண்டல்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்டிமுலஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எவ்வாறு ஒரு புலன்காட்சியா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய நோக்கம் அவருடைய கண்ணோட்டத்துல தெரியுது அப்படின்றத நம்ம உணர்ந்து அதற்கேற்ற முறையில் அவருடைய ஆளுமையை நம்ம அளவிடுறோம். அதுக்கடுத்து புலன்காட்சி பயன்படுத்தி பொருள் உரைக்கும் நுண்முறை, அந்த புலன்காட்சி சார்ந்த விஷயங்களுக்கான அர்த்தங்களை கற்பிக்கிறது. இந்த முறை மூலமா ஒரு ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட வந்து கிடைக்குது. தூண்டல் வந்து நம்ம கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அந்த ரெஸ்பான்ஸுக்கு வந்து அவர் வந்து ஒரு பொருளை கொடுக்குறாரு. உதாரணமா டிஏடி சோதனை, ஒரு காட்சி பொருள் இருக்குது, அதற்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கக்கூடியது, பின்னாடி நடக்க உள்ளது ஆகிய மூன்றை இணைத்து ஒரு கதை வடிவிலான விரிவான துளங்களை சொல்ல சொல்றது. இந்த மூணு பொருளை கொடுத்துட்டு இதுக்கு சார்ந்த ஒரு கதையை நீங்க வடிவமைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறது. இதன் மூலமா அவருடைய ஆளுமையும் இன்டெலிஜென்ஸும் கூட நம்மளால அளவிட முடியும். அதுக்கடுத்து உருவாக்கிடும் நுண்முறை, ப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ். இங்க வந்து சோதிக்கப்படுவோரின் நடத்தை வந்து ஆராயறாங்க. உதாரணமா ஒருவர் வந்து மெழுகினால் உருவாகும் பொருட்களை வரையக்கூடிய விஷயங்கள், ஓவியம் வரைகிறது, படம் வரைகிறது, அதுக்கப்புறம் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிற முறை போன்ற விஷயங்கள் மூலமா அவருடைய ஆளுமையை அளவிடுறாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மெத்தடா இருக்கு. அவங்க தனக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அதனால இதை வந்து நம்ம புறத்தேற்று நுண்முறை அப்படின்னு சொல்றோம். இந்த புறத்தேற்று நுண்முறைகள் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நல்லியல்புகள்லாம் என்னன்னு பார்ப்போம். இதுல வந்து சோதனைகள் அவற்றினுடைய உருப்படிகள் பாத்தீங்கன்னா, அதனுடைய டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா, சோதிக்கப்படுவோருக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்காது. அதனால இதுக்கு எந்த மாதிரியான விடைகள் பொதுவா அளிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியாது. எம்மாதிரி விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பது சோதிக்கப்படுவோருக்கும் தெரியாது. இதனால இவற்றுக்கு அளிக்கப்படும் விடைகள் வந்து சோதிக்கப்படுவோர் அவருடைய ஆளுமையை வந்து சோதிக்கப்படக்கூடியவருடைய ஆளுமை பண்புகளை தெளிவா நமக்கு எடுத்து சொல்ற விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து இதுல உண்மை நோக்கம் வந்து, அதுக்கப்புறம் இதோட உண்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோதிக்கப்படுவோருக்கு தெரியாது. இது வந்து கற்பனை அல்லது கலைத்திறன் சோதனையா தான் அளிக்கப்படும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். இவற்றுக்கான ஒருவரது ரெஸ்பான்ஸை பொறுத்து அந்த உண்மையை அவங்களால மறைக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்னு அவங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. இந்த சோதனைக்கு உட்படுவோருக்கு வந்து தம்முடைய கருத்துக்களை தெளிவாக விவரிக்கக்கூடிய திறன் வந்து தேவை கிடையாது. இது வந்து ஒருவருடைய ஆளுமையின் முழுமையான தன்மையை தொகுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த புறத்தேற்று நுண்முறைகள்ல மைத்தடை சோதனை, பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, இந்த சோதனைகள்லாம் ரொம்ப முக்கியமா கருதுறாங்க. இந்த மைத்தடை சோதனை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதை வந்து ரோஷாக்கின் மைத்தடை சோதனை, ரோஷாக் இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹெர்மன் ரோஷாக் அப்படின்ற ஒரு சுவிட்சர்லாந்து உல மருத்துவரால் 1921 தயாரிக்கப்பட்டது. இந்த சோதனை வந்து 10 அட்டைகளை கார்ட்ஸை கொண்டிருக்கு. நீங்க இந்த ஆடியோவை யூடியூப்ல கேக்குறீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது தான் ரோஷாக்கோட இங்க் பிளாக் டெஸ்டினுடைய 10 படங்கள். இந்த மைத்தடம் வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மைத்தடத்தை பயன்படுத்தி தான் சோதிக்கப்படுவோருடைய ஆளுமையை வந்து நம்ம கண்டறிய போறோம். இந்த மைத்தடத்தை தான் அவர் பார்க்கும்போது மூணு விதமான கேள்விகள் கேட்கறாங்க. ஒண்ணு, மைத்தடத்துல காணப்படக்கூடிய பொருட்களோட பெயர்கள், அப்புறம் அது என்ன மாதிரி பகுதிகளா இருக்கு, என்ன இடையமைவா இருக்கு, இல்லனா இந்த விடையின் தன்மையை வந்து எந்த மாதிரியான உருவங்கள் இல்ல வண்ணங்கள் இல்ல இயக்கங்கள் மூலமா
இந்த சோதிக்கப்படும் நபர் சொல்றாரு அப்படின்றத வச்சு முடிவுக்கு வராங்க. மைத்தடம் அல்லது பொருளற்ற சமச்சீரான அமைப்பை கொண்ட உருவங்கள் வந்து காணப்படும். இதுல கருப்பு வண்ண மைத்தடங்கள் 5, கருப்பும் சிவப்பும் கலந்த 2, பல்வேறு வண்ணங்களாலான 3 இருக்கு. கருப்பு கலர்ல 5, கருப்பு சிவப்பு கலந்ததுல 2, பல்வேறு வண்ண கலவைகள 3. சோதனை எப்படி நடத்துறதுன்னு பாப்போம். சோதனைக்கு உட்படுவருடைய மைத்தட அட்டைகள் வந்து வரிசைப்படி ஒன்னொன்னா காட்ட போறோம். அதுல தான் காணக்கூடிய எல்லாவற்றையும் அவர் வந்து விவரமா சொல்லணும். ஒரு மைத்தடம் பற்றிய விவரங்களை கூறி முடித்த பின் அடுத்த மைத்தடம் வந்து காட்டணும். இந்த வாறு எல்லா மைத்தடங்களும் காட்டப்பட்ட பின்பு சோதிக்கப்படுவோரின் சோதனையாளர் வந்து சில வினாக்களை கேட்பாரு. இந்த வினாக்கள் சோதனை முடிவை வந்து ஒரு நம்பகமாக செய்ய உதவும். விடைகள் எப்படி ஆராயறதுன்னு பாப்போம். விடைகள் வந்து 3 கூறுகளை சோதனையாளர் வந்து ஆராய்ச்சி செய்யறாரு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா மைத்தடங்களில் காணப்படும் பொருள்கள், அந்த கண்டென்ட் என்னன்ட்டு. 1, மனிதர்கள். 2, உயிரற்ற பொருட்கள். 3, விலங்குகள். 4, மனிதரால் தயாரிக்கப்படும் பொருட்கள். 5, செடிகள் கொடிகள். அதுக்கப்புறம் உடற்கூறுகளின் விவரம் போன்றவை சுமார் 30 பிரிவுகளா பிரிக்கப்பட்டு குறியீடுகள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மைத்தடத்தின் பகுதிகள் அல்லது இடையமைவு. இது வந்து மைத்தடத்தினுடைய எப்பகுதிகள்லாம் சோதிக்கப்படுவோருக்கு அவர் சொல்ற விடைக்கு மையமா அமைது அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது அவர் அந்த படத்துல எந்த இடத்த பாக்குறாரு அப்படின்னு பொறுத்து. அது வந்து 1, மைத்தடத்தோட முழு பகுதியும் பாக்குறாரா, இல்ல வழக்கமான ஒரு விரிவான துளங்களை கொடுக்கறாரா, இல்ல சிறிய ஒரு வழக்கமான ஒரு ரெஸ்பான்ஸ் துளங்களை கொடுக்கறாரா, இல்லைன்னா அதை பார்த்துட்டு புதிய விளக்கங்களை சொல்றாரா, வெண்மை பகுதியை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு துளங்கள் வந்து கொடுக்கறாரா, இல்லைன்னா ஒரு மிகச்சிறிய விவரங்களை சொல்றாரா, இல்லைன்னா ஓரளவு ஓரப்பகுதியில இல்லைன்னா முழுமையா ஓரப்பகுதியில உள்ள விவரங்களை வச்சு அவரு முடிவுக்கு வராரா, அப்படி இல்லைன்னா அபூர்வமான சில விவரங்களை சொல்றாரா அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த விடையினுடைய தன்மையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் 3வதா இந்த டிட்டர்மினன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, உருவத்தை பொறுத்து அமையுது. அடுத்தது வண்ணத்தை பொறுத்து அமையுது. 3வதா இயக்கத்தை பொறுத்து அமையுது, மூமெண்ட்டை பொறுத்து. ஸோ இதை வச்சு ஆளுமை எப்படி மதிப்பிடுறாருன்னு பார்ப்போம். மைத்தட சோதனையில அளிக்கப்படும் விடைகளுக்கு பொருள் காண்பதில் சில அடிப்படை கோட்பாடுகளை வந்து பின்பற்றுறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்முடைய எமோஷன்ஸை பொறுத்து புறப்பொருளை சார்ந்து தெளிவாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய இயல்புடையவரது விடைகளை வந்து நிர்ணயிப்பதில் இந்த மைத்தட வண்ணங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் ஒரு விடைகளை சொல்றோம் அப்படின்னு இந்த மைத்தடங்களை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அதில் இந்த வண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கு. மைத்தடங்களுக்கான விளக்கங்கள் முழு தடம் அல்லது பெரும் பகுதியினால் நிர்ணயிக்கப்பட்டால் வாழ்க்கை பிரச்சனைக்கு முழுமையாக தீர்வு காணும் மனப்போக்கு, அதே மாதிரி அறிவுத்துறையில் முன்னேற விருப்பம், கருத்துக்களை நன்கு தொகுத்தாராயதல விருப்பம் போன்ற பண்புகள் வந்து சோதிக்கப்படுவோர்கிட்ட காணப்படுது. மைத்தடத்தினுடைய பெரும் பகுதி விவரங்களே விளக்கங்களை நிர்ணயிப்பவராக அமைந்தால் பகுத்தறிவின் அடிப்படையில வாழ்க்கை அவர் நடத்துறாருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, செயல்களில் ஈடுபாடு இருக்கிறது போன்ற பண்புகள் தெரியும். கற்பனை மிகுந்துள்ளவர்கள் பாத்தீங்கன்னா மைத்தடங்களின் இயக்கத்தோடு தொடர்புடைய பல விவரங்களை விளக்கங்களையும் சொல்றாங்க. மைத்தடங்களில் உருவம் அல்லது வடிவம் விளக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பின் அந்த ஒரு நிறமற்ற ஆளுமை தன்மைய அந்த நபர் கொண்டிருப்பதா நம்ம சொல்லலாம். இந்த மைத்தடங்களை ஒரே நேரத்துல ஸ்கிரீன்ல வந்து பல நபர்களுக்கு காண்பித்து ஒரு குரூப் டெஸ்ட் மாதிரியும் இதை செய்ய முடியும். இந்த மைத்தடை சோதனையை வந்து நடத்துறதுலயும் அளந்தறிவதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதற்காக ஒரு சிறப்பு பயிற்சி பெற்றாதான் இதை நடத்தி பலனடைய முடியும். இதை 7 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது, அதுக்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு தான் இல்ல நபர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அடுத்ததா முர்ரே மார்கன் அவர்களுடைய பொருள் இணைந்தறி சோதனை, தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இந்த சோதனையில பாத்தீங்கன்னா 20 படங்கள் இருக்கு. இந்த தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், அதாவது பொருள் இணைந்தறி சோதனையினுடைய 20 படங்களை தான் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. முதல்ல 10 படங்களும் பிறகு 10 படங்களும் முறைப்படி காட்டப்படும். இந்த படங்கள்ல எத்தகைய எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சித்தரிக்கப்படுது, இவை எக்காரணம் தொட்டு நிகழ்ந்திருக்கலாம், இவற்றின் விளைவுகள் எவையாக இருக்கக்கூடும் என்பன போன்ற தூண்டல் வினாக்கள்லாம் சோதிக்கப்படக்கூடிய நபர்கிட்ட கேட்கறாங்க. சோதிக்கப்படும் நபர் கூறும் கதைகளை ஆராய்ந்து அவருடைய ஆளுமை பண்புகளின் தன்மையை பற்றி சோதனையாளர் அறிய முயல்றாரு. இவ்வாறு ஆராயும் போது படங்கள்ல காட்டப்பட்டுள்ள எந்த நிலையில் உள்ள கதாபாத்திரங்களோடு சோதிக்கப்படுவோர் வந்து ஒன்றி போறாரு. அவர் கூறும் கதைகள்ல எத்தகைய மனநிலைகள் திரும்ப திரும்ப தோன்றுகின்றன என்ப போன்ற விஷயங்கள்லாம்
கவனிக்கப்படும். கதை நாயகன் வந்து கதாநாயகனின் மனப்போராட்டங்களும் அவருடைய தேவைகளும் அந்த கதையினுடைய ஆய்வு பொருளும் அந்த கதையுடைய விளைவு, அதாவது மகிழ்ச்சி இல்லைன்னா சோகமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கதையினுடைய நடை, அந்த கதை மாந்தவர்களிடையே காணப்படும் மனித உறவுகளின் தன்மை ஆகியவற்றுக்கும் இந்த மதிப்பெண் கொடுக்கறாங்க. இந்த டிஏடி போன்ற சோதனைகள் வந்து குழந்தைகளுக்கு தனியாக பயன்படுத்தக்கூடிய சோதனைகளும் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்துதான் நிலைமை சோதனைகளை பத்தி பார்ப்போம். சிச்சுவேஷனல் டெஸ்ட், இந்த தரப்படுத்தப்பட்ட நிலைமை சோதனைகளை தோற்றுவித்து அந்த நிலைமைகளில் வெவ்வேறு நபர்கள் எவ்வாறு நடந்து கொள்றாங்க என்பதை கவனித்து அவங்களுடைய ஆளுமை பண்புகளை அளவிடுதல் தான் இந்த நிலைமை சோதனைகள். இவ்வகை சோதனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வித செயற் சோதனைகள் தான், அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஹார்தோன் மே என்னும் உளவியல் அறிஞர்கள் சிறுவர் சிறுமியருக்கு பயன்படக்கூடிய ஆளுமை நிலைமை சோதனைகளை உருவாக்கினாங்க. ஏமாற்றுறது, பொய் பேசுறது, திருடுறது, பிறருடன் ஒத்துழைத்தல் போன்ற பண்புகள் வந்து குழந்தைகளிடம் எந்த அளவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சோதனையை பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக மாணவர்களுடைய நேர்மையை சோதிக்கறியறதுக்கு ஆசிரியர் வந்து 100 சொற்கள் கொண்ட பட்டியலை உருவாக்கி மாணவர்களிடம் அளித்து இதுல 40 சொற்கள் வந்து பொருள் இல்லாத இந்த 100ல் பார்த்தீங்கன்னா இது வந்து மொழியிலே இருக்கிறது கிடையாது, ஆசிரியர் செயற்கையாக உருவாக்கின சில வார்த்தைகள். அவர்களுக்கு பொருள் தெரிந்த சொற்களை குறியிட்டு காட்டும்படி சொல்றாங்க. நேர்மை குறைந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறும் நோக்கத்துல ஏறக்குறைய எல்லா சொற்களையுமே குறியிட்டு விடுவார்கள். பொருளற்ற சொற்களை குறியிடுதல் வந்து அவர்களின் ஏமாற்றும் பண்பை குறிக்கும். இத்தகைய ஆளுமை செயற் சோதனைகளை பயன்படுத்தும் போது இந்த உண்மை நோக்கம் வந்து ஆசிரியர் வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவர் வந்து இது ஒரு சீக்ரெட்டான டெஸ்டா தான் நடத்தணும், இல்லைன்னா சோதனையுடைய நோக்கம் வந்து நிறைவேறாம போயிடும். அது மட்டும் இல்ல, இத்தகைய சோதனைகளை வயது வந்தோர்கிட்ட பயன்படுத்த முடியாது, ஏன்னா அவங்க வந்து இந்த டெஸ்டினுடைய நோக்கத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால இந்த சோதனைகள் வந்து மனித உறவுகளை சித்தரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஆனால் இது சிறுவர்கிட்ட தான் பண்ணணும். இவ்வகை சோதனை உத்திகளை வந்து 2 வகையாக பயன்படுத்துகிறாங்க. அது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உளவியல் நாடகம், சைக்கோ டிராமா, அதுக்கப்புறம் சமூக நாடகம், சோசியோ டிராமா. இந்த உளவியல் நாடகம் முறையில் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் தனி மனிதன் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒன்று விவரிக்கப்பட்டு அதை நடித்து காட்டும்படி கோரப்படுது. உதாரணமாக தற்போது ஒரு டிவி நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க, அந்த நடைமுறை சோதனையை வந்து விவரிக்கப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தங்களுக்குள்ள ஒரு நாடகத்தை நடத்தி காட்டணும், அந்த மாதிரி நடத்த சொல்றாங்க. இந்த நாடகம் மாதிரி நடக்கும்போது அந்த உளவியல் சோதனையை வந்து சிரிப்பது, அழுவது, வாய்விட்டு புலம்புவது, பிறரை ஏசுவது போன்ற ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக வச்சுதான் இந்த நாடக சூழ்நிலை அமைக்கிறாங்க. சோதிக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கேற்ப தத்ரூபமா நடிக்கணும், அந்த மாதிரி நடிக்க சொல்லி அவர் கேட்டுக்கொள்ளப்படுவார். நடிப்பவர் வந்து தன்னுடைய ஆளுமை இயல்புக்கு ஏற்ப தனது மனவெழுச்சிகளை கதாபாத்திரத்தின் வாயிலா வெளிப்படுத்துறார். நடிப்பவரது செய்கைகள், நடத்தை கூறுகள் பயிற்சி பெற்ற வல்லுநரால் ஊன்றி கவனிக்கப்படுது. அவருடைய ஆளுமையும் அந்த இடத்துல கவனிக்கிறாங்க. இந்த முறை வந்து பொருத்தப்பாடற்ற நடத்தையுடையவரின் ஆளுமையை புறத்தேற்ற நுண்முறைப்படி அளவிட பெரிதும் உதவுது. இவ்விதம் உளவியல் நாடகத்தை அமைத்து சோதிக்கப்படுவோருடைய அடைப்பட்டு கிடக்கும் இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்கு இந்த டிராமாஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இங்கே வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த உளவியல் நாடக முறையினுடைய மைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடிய நபர் எந்த முன்னாயத்தும் இன்றி அவருடைய இயல்புக்கேற்ப நாடக கதாபாத்திரத்தின் மனவெழுச்சிகளையும் நடத்தை கூறுகளையும் கற்பனை செய்து அதை வெளிப்படுத்த ஊக்குவிக்கப்படுறாரு. அடுத்ததா சமூக நாடகம், சோசியோ டிராமா. இதுல பாத்தீங்கன்னா நாடகத்தில் இருந்து இது மாறுபட்டது. உளவியல் நாடகத்துல வந்து கதாபாத்திரமாக நடிப்பவர் வந்து தன்னுடைய பிரச்சனையை மையமா வைத்து அவருடைய ஆங்கிள் தான் இந்த நடிப்பை செய்யறாரு. ஆனா இதுல சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு பப்ளிக் இஷ்யூஸை வந்து அவர் சொல்றாரு. அதாவது சமூக பிரச்சனைகள் சமுதாய பார்வையினால பார்க்கப்பட்டு அந்த அமைப்பு மற்றும் சிந்தனைகள் வந்து ஒரு ரிவ்யூக்கு வருது, அது வந்து சாடப்படுது. அது மட்டும் இல்ல, தற்காலத்திய திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள்ல இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய விஷயங்கள் வந்து பிரபலமடைந்ததற்கு காரணம் வந்து அது சமகால சமூக பிரச்சனைகளை வந்து பிரதிபலித்தது தான். அதனால சமூக நாடகங்கள், இந்த நம்ம புத்தகத்துல சில திரைப்படங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வன், ஜென்டில்மேன், இந்தியன், கருத்தம்மா, ரமணா அன்னியன் போன்ற திரைப்படங்கள் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த சமூக நாடகங்கள் திரைப்படங்கள்லாம்
சமூகத்தில் நிலவக்கூடிய அவலங்களை வந்து வெளிக்கொணர்து, எடுத்துக்காட்டா லஞ்சம், கலப்படம், பெண் சிசு கொலை, அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் செய்யும் அரசியல்வாதி, கருப்பு சந்தை போன்ற விஷயத்த சாடும் விதமா அமைந்திருக்கு. இந்த விஷயங்களை படைப்போருடைய கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இந்த கதாபாத்திரங்கள் வடிவில் வெளிப்படுது. கடைசியா தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற இணைத்தர் சோதனை, ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட். இந்த டெஸ்டை வந்து யூங் என்பவர் உருவாக்கி செயல்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, கென்டன் ரோஷனாஃப் அப்படின்றவங்க இதை வந்து மேலும் விரிவுபடுத்திருக்கிறாங்க. இந்த சோதனையில ஒரு சொல் சொன்னதும் சைமல்டேனியஸா அந்த சோதிக்கப்படும் நபர் வந்து தன்னுடைய மனதுல தோன்றக்கூடிய வேறொரு சொல்லை சொல்லணும். இவ்வாறு மறுசொல் சொல்ல எடுத்துக்கொள்ளப்படும் நேரம், அவர் வந்து எந்த மாதிரியான மறுசொல்ல சொல்றாரு அப்படின்றத வச்சு எல்லாம் அவருக்கு இந்த டெஸ்ட் செய்யறாங்க. மறுசொல் சொல்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறாருன்னா அவருக்கு நிறைய தடைகள் இருக்குன்னு அர்த்தம். ஆளுமை பண்புகளை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது பல்வேறு முறைகள் பற்றிய அறிவு வந்து ஆசிரியருக்கு இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்கள் அவர்களுக்கு கிட்ட தோன்றக்கூடிய சின்ன சின்ன ஆளுமை சிக்கல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், மாணவர்களை வந்து அவர்களது கல்வி தொழில் ஆகியவற்றில் ஒரு டிசிப்ளின்டா நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்கும் இந்த ஆளுமை டெஸ்ட் எல்லாம் பயன்படுது. முக்கியமா பேட்டி முறை, தர அளவுகோல் முறை, வினாவரிசை முறை போன்றதெல்லாம் சிறிது பயிற்சியுடன் தான் ஆசிரியர்கள் பயன்படுத்தணும். இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பயிற்சி தேவையில்லை, சிறிய பயிற்சி இருந்தாலே போதும். சரி நண்பர்களே, நம்ம இந்த ஆளுமை லெசனை முடிச்சிட்டோம். நண்பர்களே, இந்த பதிவுலாம் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில இருந்ததுன்னா, நீங்க பாடத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு உதவக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா தயவு செய்து உங்க நண்பர்கள்கிட்ட இதை பங்கிருந்துக்குங்க. அவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமா அவர்களும் பயனடையணும். இந்த எக்ஸாம்ல நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைங்க. சரி, நாளைக்கு உங்களை ஒரு புதிய பாடப்பகுதியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info